ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி சீக்கிரமாக டின்னரை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கடையில் போய் 1 கிலோ மாவு வந்து வாங்கிட்டு வந்து கரெக்டாக பிரித்து பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்களா, என் நேரமோ என்னமோ தெரியல, அந்த மாவு புளிக்கவே அந்த டைம் என்ன பண்ணுறது யோசிச்சு டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. உடனே வந்து தயிர் பாக்கெட்டு ஒன்று வாங்கிட்டு வந்து அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கூடவே கொஞ்சம் உப்பு, கல்லு போடல, தூள் உப்பு தான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ண உடனே ஒரு 1/2 hour ஒரு 45 நிமிஷம் வரைக்கும் கரெக்டாக அதை வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலே வச்சு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை திறந்து பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே மாவு வந்து கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சி வந்துருந்துச்சு. முன்னே பார்த்ததை விட இப்போ கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. சரி, ஊற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 45 நிமிஷம் கழித்து அதை ஊற்றலான்னு சொல்லிட்டு கரெக்டாக கேஸில் வந்துட்டு ஒரு வானலை தவா வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு இந்த தோசை மாவு எடுத்து ஊற்ற ஆரம்பித்தேன். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து தோசை அந்த கரண்டியை விட இந்த மாதிரி சின்னதாக ஒரு கிண்ணம் வச்சு ஊற்றுறது ஹோட்டல்ஸ்லாம் பண்ணுவாங்களே எனக்கு ரொம்ப இஷ்டம். நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி குட்டி கிணத்தை தான் இதுக்கு யூஸ் பண்ணிப்பேன், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்புறம் அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் வந்து பரப்புறான்னு மேலே தூவி விட்டுட்டேன். எடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு 1 நிமிஷம் கழித்து வெயிட் பண்ணி பார்த்தேன். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். தோசை கொஞ்சம் கூட ஒட்டில் சூப்பராக இருக்கும். மறுபடியும் சக்கச்சவேல் சூப்பர் தோசை. அது கூட சைட் டிஷ் என்ன தெரியுமா, நேற்று வச்சு மீன் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி சாப்பிட்ட அனுபவம் இருக்கா? டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.